வெல்கம் டு ட்ராவலிங் வித் கீர்த்தி. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம டாக்டரேட் கேக் வந்துட்டு கட் பண்ணிட்டோம். ஸோ சென்னீஸோட ஸ்பெஷல் இன்னைக்கு டாக்டரேட் கேக்கு. ஸோ ரெடியா இருக்கு, ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண போறோம். ட்ராவலிங் வித் கீர்த்தி போட்டு விட்டுருக்கா. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ சென்னீஸ் குரூப்க்கு நன்றி. ஸோ உரிமையாளர் ஜரி ஃபேஷன்ஸ் இந்த போல ஏன் இப்படி பக்கத்தில் வந்து இப்படி நிற்கிது, இவ்வளோ ஹைட்டாக தெரியல. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். ஆமாம், ஏ டு பி ஒன்று ஆர்டர் எடுக்க சொன்னால் சமையல்ச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். தேங்க்யூ. வாங்க வாங்க. ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல, நான் பிடிச்சிக்கிறேன். இல்லை இதை காமிங்க, அதில் ஏன்னா அதை பெண்ட் பண்ண முடியல என்னால். ஸோ சூப்பராக நல்லா அழகாக இருக்கும். ஸோ சென்னீஸ் ஸ்பெஷல் கேக் ஃபார் கீர்த்திமா டாக்டரேட். ரொம்ப நன்றி, அழகாக இருக்குது பார்த்தா கேக்கு. ரெட் ரெட் வெல்வெட்டா? ரெட் வெல்வெட் தானே? ஆஃப் பண்ணாதான். அப்படியா, தேங்க்யூ. ஸோ சொல்லலாம். ஸோ சங்கீத் சொல்லலாம் டாக்டரேட் பற்றி. கீர்த்திமாவோட டாக்டரேட் சர்ப்ரைஸாக வாங்கியிருக்காங்க, அதை பற்றி உங்களோட ஃபீலிங்? எங்களுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் மேம் வாங்கினது. நாங்கள் எல்லாரும் வாங்கின மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இதுக்கு மேலே. வேறையாவது சொல்லுங்க. சென்னைக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணிட்டோம். சென்னையில சைபா அவார்டு வருது இல்ல, ஹேர் அண்ட் காஸ்மெட்டாலஜியோட இது வருது. அதுதான் அவ்வளவு ஈஸியா கிடைக்கிற அவார்டே கிடையாது. அவார்ட் பார்க்கும் போது எனக்கு எப்படி தோணுச்சு, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி மேம் மாதிரி வரணும், அந்த மோட்டிவேஷன் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அது நினைக்கும் போது ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இந்த அந்த அவார்டுக்கு வந்து மேம் ரொம்ப டிசர்வ். என்னோட ஃபீலிங் அதுதான், மேம் ரொம்ப டிசர்வ். ஏன்னா எவ்வளவு பேர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல அப்ராட் ஃபுல்லா ஷிப்பிங் பண்ணா வித்தவுட் மேம் எதுவுமே கிடையவே கிடையாது. அது நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். ஸோ அந்த அவார்ட் வாங்கும்போது அதை நான் ஃபீல் பண்ணேன். நான் நேத்தே சொல்லிட்டேன், என்னுடைய மகனுடைய முதல்ல அவனை பார்க்கும்போது இருந்த அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷம் எனக்கு இருந்தது. அதை மாற்றவே முடியாது. அதுதான் திருப்பியும் நான் இப்பவுமே சொல்றேன், அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங். கீர்த்திமா எது வாங்கினாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். சூப்பர் கேக் பத்தியா காஞ்சனா மேம். கீர்த்திமா மாதிரி சொல்ல வார்த்தையே இல்லை. எத்தனை பேர் இந்த மாதிரி ஊர் ஊரா டிராவல் பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. டிராவலிங் வித் கீர்த்தி எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஒரு நாள் டிராவல் பண்ணாலே நம்மளுக்கு உடம்பு வலி, கைகால் வலி எல்லாமே வந்துடும். இப்ப நானே லைவ் பண்ணும்போது நின்று இருந்தேன், என்னால ஒரு 1 hour மேல நிக்க முடியல. அவங்க நின்று நம்மள மாதிரி உமனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளீஸ் ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, யாரும் பின்னாடி பேசாதீங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்க அது பண்றாங்கன்னு பேசாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம். அவங்களுக்கு எவ்வளவு
அண்ணாவோட மெசேஜ். மீ அண்ட் பத்து விஷஸ் யூ மோர் ஆஃப் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ. இதுதான் அவர் அனுப்புனது. Dear, we so proud of you. I knew that you are walking through the path of success, and I know somebody you will achieve all your big dreams. Congrats, you are the most amazing and motivating person. You are the one who always keeps everyone inspired and awake. I am glad for your achievement. Happy, sir. எப்பவுமே ஹஸ்பண்டோட இது போன தடவையும் போட்டிருந்தாங்க. சரி, எப்பவுமே அதை காமிக்க கூடாதுன்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. உங்க எல்லாருக்கும் ஹாப்பியா, எல்லாருக்கும் அது ஒரு இது, எப்படியே ஒரு ஃபீல் பண்ணாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு ஹக். எப்பவும் இருக்கிறாது, அது நேச்சுரலான ஒரு விஷயம். கிளம்ப போதே தெரியும், பாப்பா இங்க வந்து ஒரு முக்கியமான ஒர்க்னால அவனால வர முடியல. சோ இருந்தாலும் நாங்க இருப்பேன், முடிஞ்ச அளவுக்கு வந்துடுறேன்னாரு. முடியல, ஒரு மேல் ஒர்க் இருந்தது. சோ ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பி, தேங்க்ஸ் டு ஆல். எல்லா ஊருக்கும் போகும்போதும் ரோட்ல எல்லாம் நான் கிராஸ் ஆகும் போதெல்லாம் கேக் பண்ணாங்க, ரோட்லயே நின்று கட் பண்ணாங்க. மனசாட்சிக்கு படி நான் நடந்துகிட்ட 22 வருஷமா அதுக்கு எனக்கு ஹாப்பி. கட் பண்ணுவீங்களா? வா, கட் பண்ணுவோம். நீ புடிச்சுக்கோ, நீ எனக்கு ஒரு பாய் சொல்லிடுங்க அப்படியே. அப்படியே